ஒரு அஞ்சலி மனம் திறந்த பிரதமர் மோடி கேப்டனுக்கு ஒரு அஞ்சலி எனும் தலைப்பில் பிரதமர் மோடி மறைந்த தலைவர் விஜயகாந்த் நினைவுகளை கட்டுரையாக எழுதியிருக்கிறார் மிகவும் போற்றப்பட்ட மதிக்கப்பட்ட தலைவரான விஜயகாந்தை சில நாட்களுக்கு முன்பு நாம் இழந்தோம் அனைவருக்கும் கேப்டனாக திகழ்ந்த அவர் மற்றவர்களின் முன்னேற்றத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்புடன் தேவைப்படுபவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் தலைமை பண்பை கொண்டிருந்தார் தனிப்பட்ட முறையில் மிகவும் அன்பான நண்பராக விளங்கிய அவருடன் நான் பல சந்தர்ப்பங்களில் நெருக்கமாக பழ அவருடன் இணைந்து பணிபுரிந்திருக்கிறேன் கேப்டன் பன்முக ஆளுமை தன்மை கொண்டவர் இந்திய சினிமா உலகில் விஜயகாந்தின் அளவுக்கு அழியாத முத்திரை பதித்த நட்சத்திரங்கள் வெகு சிலரே அவரது ஆரம்பகால வாழ்க்கை திரைப்பிரவேசம் ஆகியவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளம் எளிமையான ஆரம்பத்திலிருந்து தமிழ் சினிமாவின் உச்சம் வரையிலான அவரது பயணம் வெறுமனே ஒரு நட்சத்திரத்தின் கதையாக மட்டுமல்ல இடைவிடாத முயற்சி மற்றும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பின் வரலாறாக அமைந்தது புகழுக்காக அவர் சினிமா உலகில் நுழையவில்லை ஆர்வத்தாலும் விடாமுயற்சியாலும் உந்தப்பட்ட பயணம் அவருடையது அவரது ஒவ்வொரு படமும் பொழுதுபோக்காக மட்டும் அமையாமல் அவரது சமகால சமூக நெறிமுறைகளையும் பிரதிபலித்ததுடன் பரந்த அளவிலான ரசிகர்கள் மனதில் ஆழமாக எதிரொலித்தது கேப்டன் ஏற்று நடித்த பாத்திரங்களும் அவற்றை அவர் பிரதிபலித்த விதமும் சாமானிய குடிமக்களின் போராட்டங்களைப் பற்றிய அவரது ஆழமான புரிதலை எடுத்து காட்டியது அநீதி ஊழல் வன்முறை பிரிவினைவாதம் பயங்கரவாதம் ஆகியவற்றுக்கு எதிராக போராடிய கதாபாத்திரங்களில் அவர் அடிக்கடி தோன்றினார் அவரது திரைப்படங்கள் சமூகத்தில் நிலவும் நற்பண்புகளையும் தீமைகளையும் பிரதிபலிக்கும் கண்ணாடியாக விளங்கின என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் பொழுதுபோக்கு மற்றும் சமூக கருத்துக்களின் இந்த தனித்துவமான கலவை அவரை பிற நடிகர்களிடமிருந்து வேறுபடுத்தி தனித்துவமாக காட்டியது இந்த இடத்தில் கிராமப்புற வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்தின் மீது அவர் கொண்டிருந்த அன்பை நான் குறிப்பாக முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் மகத்தான புகழை பெற்ற பிறகும் உலகம் முழுவதும் பயணம் செய்த பிறகும் கிராம வாழ்க்கை மற்றும் பாரம்பரிய நெறிமுறைகள் மீதான அவரது காதல் மாறாமல் அப்படியே இருந்தது அவரது திரைப்படங்கள் கிராமங்களுடனான அவரது அனுபவத்தை அப்படியே படம் பிடித்து காட்டின கிராமப்புற சூழலை பற்றிய நகர்ப்புற மக்கள் கொண்டிருந்த கருத்தை மேம்படுத்த அவர் அடிக்கடி மேற்கொண்ட முயற்சிகள் அலாதியானவை ஆனால் கேப்டனின் தாக்கம் வெள்ளித்திரையுடன் நின்று விடவில்லை அரசியலிலும் நுழைந்து சமூகத்திற்கு மேலும் விரிவான முறையில் சேவை செய்ய அவர் விரும்பினார் அவரது அரசியல் பிரவேசம் மிகுந்த துணிச்சலும் தியாகமும் நிறைந்த வரலாறாகும் தமிழக அரசியலில் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களாகிய இரு ஜாம்பவான்களின் ஆதிக்கம் செலுத்திய நேரத்தில் அரசியல் களத்தில் பிரவேசித்தார் இத்தகைய சூழலில் மூன்றாவது மாற்று வாய்ப்பை முன்வைப்பது தனித்துவம் கூட ஆனால் அதுதான் கேப்டனின் விசேஷ குணநலன் செயல்படுத்துவதில் அவருக்கு என்று தனி வழி இருந்தது இரண்டாயிரத்து ஐந்தில் அவர் நிறுவிய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் அதாவது தேமுதிகவின் சித்தாந்தத்தில் தேசிய மற்றும் சமூக நீதிக்கு அவர் அளித்த முக்கியத்துவம் பிரதிபலித்தது அவர் மேடையில் பேசும் போதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக திரையில் அடிக்கடி குரல் கொடுத்த அவரது ஆளுமையுடன் ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்க முடியாது வலுவான இரு துருவ போட்டி நிலவிய தமிழக அரசியலில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் அவர் கட்சி தொடங்கிய குறுகிய காலத்திலேயே சட்டமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சி தலைவரானார் இரண்டாயிரத்து ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது நான் கேப்டனுடன் தான் பணிபுரிந்தேன் என்றும் எங்கள் கட்சிகள் ஒரே கூட்டணியில் போட்டியிட்டு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றன பெற்றனாம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு எந்தவொரு முக்கிய பிராந்திய கட்சிகளும் இடம்பெறாத தேசிய கூட்டணி பெற்ற அதிகபட்ச வாக்கு சதவிகிதம் இதுவாகும் சேலத்தில் நாங்கள் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் அவரது ஆவேசமான உரையையும் மக்கள் அவர் மீது கொண்டிருந்த அன்பையும் நான் கண்கூடாக கண்டேன் இரண்டாயிரத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த போது மிகவும் மகிழ்ச்சியடைந்த மக்களில் அவரும் ஒருவராக இருந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தேர்தல் வெற்றிக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் என சந்தித்தபோது அவர் அடைந்த மகிழ்ச்சியை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது தொழில் ரீதியான சாதனைகளை தாண்டி விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கை இளைஞர்களுக்கு மதிப்புமிக்க போதனைகளை வழங்குகிறது அவரது உறுதிப்பாடு ஒருபோதும் துவண்டுவிடாத மனப்பான்மை மற்றும் முழுமையான அர்ப்பணிப்பின் மூலம் எத்தகைய சவால்களையும் சமாளிக்கும் திறனாகியவை அவரது வாழ்க்கைக்கு பிறகு கற்றுத்தரும் மிக முக்கிய பாடங்களாகும் அதேபோன்று அவரது பரந்த மனப்பான்மையும் உத்வேகம் வள்ளல் தன்மைக்கு பெயர் பெற்ற இவர் ஈட்டிய தனது புகழையும் செல்வத்தையும் பல வழிகளில் சமூகத்தின் நலனுக்காக வழங்கினார் தமிழ்நாடும் ஒட்டுமொத்த இந்தியாவும் சுகாதாரம் மற்றும் கல்வியில் முன்னோடியாக மாற வேண்டும் என்பதில் அவர் எப்போதும் ஆர்வமாகவே இருந்தார் விஜயகாந்த் அவர்களின் மறைவால் பலரும் தங்கள் அன்புக்குரிய தலைவரை இழந்துள்ளனர் ஆனால் நான் நேச மிகுந்த மதிநுட்பம் மிக்க ஒரு அன்பான நண்பரை இழந்துவிட்டு ஈடு செய்ய முடியாத வெற்றிடத்தை அவர் விட்டு சென்று விட்டார் தீரம் கொடைத்தன்மை கூர்மதி உறுதிப்பாடு ஆகிய நான்கும் ஒரு வெற்றிகரமான தலைவரின் இன்றியமையாத கூறுகள் என்பதை பற்றி குரல் பேசுகிறது கேப்டன் உண்மையிலேயே இந்த குணாதிசயங்களின் உருவமாக திகழ்ந்தார் அதனால்தான் அவர் பரவலாக மதிக்கப்பட்டார் அவரது மங்காத புகழும் மாண்பும் ரசிகர்களின் இதயங்களிலும் தமிழ் சினிமா வரலாற்றிலும் பொது சேவையின் வழித்தடத்திலும் நீடித்து நிலைத்து நிற்கும் மேலும் அனைவருக்கும் முன்னேற்றம் மற்றும் சமூக நீதி உறுதி செய்யும் அவரது தொலைநோக்கு பார்வையை நனவாக்க நாம் தொடர்ந்து பணியாற்றுவோம் என பிரதமர் மோடி நிகழ்ச்சி பொங்க தனது மனதில் விஜயகாந்திற்கு எப்போதும் ஒரு இடம் உண்டு என்பதை தனது வார்த்தைகளால் பிரதமர் மோடி நிரூபித்திருக்கிறார் இந்த கட்டுரை தற்போது விஜயகாந்தின் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது